வெல்கம் டு ஹெல்த் கேர். இன்றைக்கி நம்ம இயற்கையான வழியில் நம்ம பாதை வெடிப்பு எப்படி போக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பாதை வெடிப்புன்னு இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் குறைவான பேர் தாங்க. ஏன்னா பொதுவாகவே எல்லாருக்குமே பாதை வெடிப்புன்றது இருக்கும், அதுவும் பெண்களுக்கு தான் இது அதிகமாக இருக்கும். அதிக நேரம் தண்ணியில் நின்று வேலை செய்கிற காரணத்தினால கூட பாதை வெடிப்பு வரும். அடிக்கடி தண்ணியிலேயே இருந்தால் கால்களில் தண்ணி ஈரப்பதம் அதிகமாகி தோல் உறிஞ்சி அந்த மாதிரி வெடிப்புகள் ஏற்படும். சில பேருக்கு தண்ணி இல்லாத காரணத்தினால வெடிப்பு ஏற்படும். இது ரெண்டுத்துக்குமே என்ன சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாதங்களில் சின்ன சின்ன வெடிப்புகள் இருக்கும். அது வந்து என்ன காரணம்னா பித்து வெடிப்புன்னு சொல்லுவாங்க. அது ஊட்டச்சத்து அதாவது விட்டமின்ஸ் இல்லாத காரணத்தினாலேயும் நம்ம வந்து சுத்தமான பாதுகாக்காமல் இருக்க காரணத்தினாலேயும் மட்டுமே இந்த வெடிப்பு வந்து ஏற்படும். இதை வந்து பொதுவாகவே வெதுவெதுப்பான வெந்நீரில் ஒரு 20 நிமிஷம் கால்களை வச்சுருந்தீங்கன்னா அதில் ஊறி அதில் இருக்க கிருமிகள் எல்லாம் அழிஞ்சிடும். அப்புறம் உங்களோட லேசான பித்த வெடிப்பு இயற்கையான வழியில் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எனக்கு காலில் லேசான வெடிப்பு தான் இருக்குது, ஆனால் இந்தமாரி வெது வெதுப்பான தண்ணியில் வச்சுருந்தேன் ஆனால் எனக்கு சரியாகலைன்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது மாய்ஸ்சரைசர் க்ரீம் வச்சுருப்பீங்க, அந்த க்ரீமை ஒரு 20 நிமிஷம் தடவி வைங்க. விரைவாகவே உங்களோட பாதை வெடிப்பு குணமாயிடும். இது லேசான வெடிப்புக்கு மட்டும்தான். உங்களுக்கு பப்பாளி பழம் கிடச்சா அதை அரைச்சி பாதங்களில் ஒரு பேஸ்ட் மாரி போட்டு விடுங்க. ஒரு 20 to 25 மினிட்ஸ் வைங்க. சில பேருக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே காஞ்சிடும். அப்படி காஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் அதை பேஸ்ட் மாரி அப்ளை பண்ணுங்கள். ஃபியூ டேஸ்லேயே அதாவது குறைந்த நாட்கள்லேயே உங்களுடைய வெடிப்பு வந்து போயிடும். அப்படி இல்லை எனக்கு பப்பாளி கிடைக்காதுன்னா மருதாணி இலையை அரைத்து காலில் போடுங்க. மருதாணியில் இருக்க சத்தை விட வேறு எதுவுமே இல்லை. பொதுவாகவே வந்து பெண்களுக்கு மருதாணின்றது ரொம்பவும் பிடிக்கும். கைகளில் மட்டும் போடாமல் கால் பாதங்கள் பின்புறத்துலேயும் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக போடுங்க. உங்களுக்கு வெடிப்புன்றது இயற்கையான வழியில் போக்கலாம். மருதாணி பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்கங்க, ஆனால் பாதத்தில் அதிக அளவு போட மாட்டாங்க. ஏன்னா என்னது இவ இவ்வளோ மருதாணி போட்டிருக்காளேன்னு சொல்லி மற்றவங்க நம்மளை நக்கல் பண்ணுவாங்களோ இல்லை கிண்டல் பண்ணுவாங்களோன்னு நினச்சி நம்ம அதை போடவே மாட்டோம் பின்புறத்தில். ஆனால் பாதங்களுக்கு மருதாணி போடுறது அவ்வளவும் நல்லதுங்க. நம்மளை குளிமை ஆக்கி கொள்ளக்கூட அது உதவுது. வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து லேசான வெடிப்பு இருக்கிறவங்களுக்கு சொன்னேன். இதே கொஞ்சம் அதிகப்படியான வெடிப்பு இருக்கிறவங்க வெதுவெதுப்பான தண்ணியும் இல்லை கால் பொறுக்கக்கூடிய சூடு அந்த அளவுக்கு தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் உப்பு ஒரு பாதி லெமன் புழிஞ்சி கால்களை வைங்களேன். அந்த உப்பும் அந்த லெமனும் கால் அந்த இடுக்கில் வெடிப்பில் சேர்ந்திருந்த கிருமிகளை எல்லாம் அழிச்சிடும். அந்த கிருமிகள்லாம் அழிஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கின்ன்றது க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பாதங்களில் வெடிப்பு ஏற்படுறதுக்கு முதல் காரணம் ஈரத்தன்மை. அதாவது ஈரத்தன்மை பாதங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புலையும் நீர் சத்து குறையிறது தாங்க மிகப்பெரிய காரணம். சில பேருக்கு பாதத்தில் வெடிப்பு இருக்கும், ஆனால் அதில் வந்து கலர்லாம் மாறி இருக்காது, லைட்டாக கிராக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு வெடிப்பு லைட்டாக தான் இருக்கும், ஆனால் அவங்களோட பாதங்களில் பார்த்திங்கன்னா பிளவுன்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதற்கு காரணம் வந்து அவங்க உடம்புல நீர் சத்து இல்லாதது, அப்புறம் தேவையில்லாத கிருமி சேர்றது தான் ஒரு முக்கியமான காரணம். அவங்க முடிஞ்ச அளவுக்கு பாதத்தை வெந்நீரில் வச்சிருந்து அதுக்கப்புறமா வேப்பிலையும் மஞ்சளையும் சேர்த்து அரைச்சி காலில் ஒரு 10 மாரி போடுங்களேன். கால் வெடிப்பில் இருக்க அந்த கிருமிகள் அப்புறம் அந்த அழுக்குகளை எல்லாம் போக்கிடும். அதெல்லாம் போயிட்டாலே உங்கள் பாதம்ன்றது சீராயிடும். அப்புறம் வந்து விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டுத்தையும் சம அளவு எடுத்து அதில் கொஞ்சமாக ஒரு மஞ்சள் தூளை கலந்து குழைச்சி அந்த வெடிப்புலலாம் போடுங்களேன். அது ஒரு கிருமி நாசினியாக கூட உங்களுக்கு பயன்படும். பாதத்தில் வெடிப்பு ஏற்பட்டு அதில் ஈரத்தன்மை இல்லாமல் ரொம்பவும் வரத்து தன்மையாக இருக்கும். அந்த தோல் பார்த்திங்கன்னா உடையிற மாதிரி இருக்கும். அது சப்பாத்தி மாவு காஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாதங்கள் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கால்களை வந்து வறட்டுத்தன்மை ஆக விடாமல் ஆயில் தடவிட்டே இருங்க. ஆலிவ் எண்ணெய் கிடச்சா ஆலிவ் எண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய், அதாவது அந்த குழ குழப்பான எண்ணெயை
தடவுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவும் இரத்தன்மையோடு உங்களோட பாதத்தை வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப கட்டத்திலேயே அந்த பாத விடுப்பு இருக்குதுன்னா அவங்க வெறும் தேன் இல்லை எண்ணெய் தடவுனீங்கனாங்களே போதுங்க, உங்களோட பாதங்கள் வந்து நல்ல முறையில் இயற்கையான வழியில் அது மூடிடும். கொஞ்சம் பெரிய பிளவுகளாக இருக்கும்போது முதல்ல அந்த கிருமிகளை எல்லாம் நீங்கள் அழிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி வேப்பிலை நம்ம தான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் செய்யுங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வெந்நீரில் கால்களை வைங்க. அதை தவிர வேறு எந்த ஒரு க்ரீமும் வந்து மேக்ஸிமம் அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு வெடிப்பு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் க்ரீம் தடவுனீங்கன்னா அந்த க்ரீம் எல்லாம் அந்த வெடிப்புக்குள்ளே போய் அது ஒரு அழுக்கு மாதிரி சேர்ந்து உங்களோட பாதங்கள் வந்து போக்கிடும். இது வந்து வெடிப்பு வந்தவங்களுக்கு மட்டும்தான் டிப்ஸாக, வெடிப்பு வராமல் எங்களோட பாதத்தை பாதுகாத்துக்க டிப்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க, எதுவுமே இல்லை. நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி கால்களில் எண்ணெய் தடவுங்க. சாதாரண தேங்காய் எண்ணெயே போதுமானது. அதை தடவிட்டு தூங்குனீங்கன்னா அந்த கால்களில் ஈரத்தன்மை வந்து அது எப்போவுமே வச்சுருக்கும். காலை எழுந்ததும் குளித்ததும் பாதத்தில் ஈரம் இல்லாதவாறு பாதுகாத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கால் கழுவிட்டு கால்களை நல்லா துடைச்சிடுங்க. அந்த ஈரத்தன்மை வந்து தான் நம்மளோட வெடிப்புக்கு முக்கிய காரணமாக இருக்குது. குளிச்சுட்டு வந்து கால் பாதத்தை துடைச்சிட்டு அதுக்கப்புறமும் எண்ணெயை தடவுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாத வெடிப்புன்றது வரவே வராது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார்